வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணம் சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் சசி ஜெகதீசன். இன்றைக்கு வந்து ஆலங்கா புட்டோட வந்திருக்கிறேன். இதை உளுத்தம் புட்டுன்னு சொல்கிறது. இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நாங்கள் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து நாங்கள் 4 கப் உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நாங்கள் வறுத்துட்டு பிறகு நாங்கள் அரைக்க வேணும். இது நான் அப்படி என்ன சொல்கிறேன். மற்றது வந்து இது வந்து 2 கப் சிவப்பரிசி எடுத்து வச்சுக்கிறேன். இதுவும் நாங்கள் மாவாக எடுக்க வேணும். மற்றது வந்து தேவையான சுகர் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். மற்றது வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது தேவையான தேங்காய்ப்பும் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து இனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து முதல் உளுந்த வறுத்து இதை மாவு எடுக்கணும். இது எப்படி என்று இப்போ சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நான் உளுந்த வந்து நல்லா வறுத்துட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு மா எடுத்து வச்சுருக்கிறேன். திருப்பி வறுக்க தேவையில்லை. இது ரெடியாக இருக்குது. இது வந்து நான் அரிசியை வந்து நனைய போட்டு இதையும் வந்து மா எடுத்து வச்சுருக்கிறேன். இதுவும் வறுக்க தேவையில்லை. பச்சையாகி நாங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த 2 மாவும் ரெடி ஆகிட்டது. இனி நாங்கள் எப்படி உளுத்தம் போட்டு செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுலில் நாங்கள் வச்சுக்கிற 2 மாவையும் போட்டு நாங்கள் கொஞ்சம் சுடுதண்ணியில் இதை வந்து குழைச்செடுக்க வேணும். இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பும் போடுறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நாங்கள் இதை குழைச்செடுப்போம். இது வந்து கொஞ்சம் சுடுதண்ணியில் குழைச்சா நல்லது. நான் சுடுதண்ணி வச்சுருக்கிறேன். அதால் நான் குழைச்சி ஒரு இடியப்பத்துக்கு குழைக்கிற மாதிரி குழைச்செடுக்க போகிறேன். இது இப்போ நான் குழைச்செடுக்கிறேன். இதை வந்து நல்லா கையால் குழைச்செடுப்போம். கையால் குழைச்செடுத்தா தான் நல்ல வடிவம் எடுக்கலாம். நான் கையால் குழைச்செடுக்கிறேன். பார்த்தீங்களா, இப்படி நான் கொஞ்சம் குழைச்செடுத்துட்டு இனி வந்து இதுக்குள்ளே நாங்கள் வச்சுக்கிற சர்க்கரை மற்றது வந்து சுகர் எல்லாத்தையும் போட்டு சேர்த்து குழைச்செடுப்போம். இது வந்து உங்களுக்கு தேவையான, இது அளவில்லை, உங்களுக்கு தேவையான சர்க்கரை இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் நீங்கள் போட்டுட்டு குழைக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்து குழைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு நான் நல்ல வடிவாக குழைச்செடுத்துட்டேன். பாருங்க, இந்த பதத்தில் குழைச்செடுத்துட்டேன். இனி வந்து இதை நல்ல சின்ன சின்ன உருண்டைகள் ஆக்க போகிறேன். எப்படி என்று இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு பிடித்த உருண்டைகளாக குட்டி குட்டியாக ஒரு உருண்டை ஆக்குங்க. இதில் சின்னனாக்கினா நல்லா இருக்கும் போட்டு சாப்பிட்றதுக்கு. அதால் நான் இந்த சைஸில் உருண்டைகள் ஆக்குறேன் எல்லாத்தையுமே. இதை வந்து ஆலங்காய் புட்டுன்னு சொல்கிறது, உளுத்தம் புட்டுன்னு சொல்கிறது. நல்ல ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு. இது சொல்லுவீங்கன்னா உடம்பு வலி எல்லாமே போயிடும். இது சாப்பிட்டாண்டு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே உருட்டி எடுத்துட்டேன்னு பாருங்கோ. இனி நாங்கள் இதை ஸ்டீமரில் வச்சு இதை வந்து அவிச்செடுப்போம். இதுக்கு நாங்கள் தேங்காய்ப்பு போட்டு அவிப்போம். இந்த தேங்காய்ப்பு உங்களுக்கு விருப்பம்னா இந்த தேங்காய்ப்பில் சுகரை கலந்துட்டும் போட்டு அவிக்கலாம், நல்லா இருக்கும். இல்லைன்னா சும்மாவும் தேங்காய்ப்பு போட்டு அவிக்கலாம். ஓகே, நான் இப்போ ஒரு ஸ்டீமர் எடுத்துருக்கிறேன். இப்படி நான் இதுக்குள்ளே தான் போட்டு ஒரு 10 நிமிஷம் அவிய வைக்க போகிறேன். இது கன நேரம் அவிய வைக்க தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் அவிஞ்சாலே நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துடும். இதை நான் இப்போ ஸ்டீமரில் போட்டு அவிய வச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் விருப்பம் வேண்டாம், இதுக்குள்ளேயும் தேங்காய்ப்பை போட்டுட்டு
இதை வந்து மூடி ஒரு 10 நிமிஷம் நாங்கள் அவிய வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 10 நிமிஷம் அவிய வச்சு எடுத்துருக்கிறேன். எப்படி வந்திருக்கு பார்ப்போம். பார்த்தீங்களா, சூப்பராக அவிஞ்சு வந்திருக்குது. எங்கள் உளுத்தம் புட்டு பார்த்தீங்களா நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதோட இது நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த ரெசிபியை செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்லா பிடிக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதோட வந்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வந்து தேங்காய் பாலை கொஞ்சம் சூடாக்கிட்டு அதில் கொஞ்சம் சுகர் போட்டுட்டு இதை வந்து இந்த தேங்காய் பால் சோஸில் போட்டு சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் சூடாக்கிட்டு கொஞ்சம் சுகரும் போட்டிங்கண்டா பாலுக்குள்ளே நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.